ஆச்சி ஆச்சின்னு ஜெரால்ட் ஒரு கதையை சொல்லும் போதே வந்து அது அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பேசிக்காக வந்து ஒரு டெக்னீஷியன் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் இதுதான் அமையும். அது வந்து வென் ஜெரால்ட் ஸ்போக் அபவுட் அ சப்ஜெக்ட் கூட்டு குடும்பம்னா 34 கேரக்டர்ஸை வாயை விடாமல் சொன்னாப்புல எண்ணி 1 to 34. அந்த 1 to 34 வச்சாலே ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்காக இருக்குமே அப்படின்னு யோசித்த போது தான் இந்த குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அடுத்த வண்டி எடுத்துகிட்டு எங்கே போனோன்னா காரைக்குடிக்கு தான் போனோம். ஜெரால்ட் கிளியர் விஷனாக சொன்னாப்புல இதை வந்து என்னென்னா இங்கே 3 வீடு இருக்குங்க சென்னையில், காரைக்குடி வீடுன்னு பார்த்தோன்னா அங்கே போய் நம்ம ஒரு சீனை வந்து இப்படி எடுத்தோம்னா இந்த விஸ்தாரமாக ஒரு சீனை எடுக்கணுன்னாலே அதில் வந்து ஒரு டெப்த் மிஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாங்கள் யோசிக்கும் போது ஒரு செட்டை போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் தாட் எங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது கரோனாக்கு செகண்ட் வேவுக்கு முன்னாடி அப்போ நேராக காரைக்குடி போய் நாங்கள் வந்து ஒரு ரெக்கி பண்ணும்போது ரோடு ரோடாக அலைஞ்சோம். ஒவ்வொரு வீடும் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. அது வந்து இங்கே இருக்கிற அந்த சின்ன வீடே கிடையாது. இங்கே நம்ம வந்து ஒரு 4 பில்லர் வச்சு ஒரு காரைக்குடி வீடாக ஒரு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை எப்படி அதை ஷூட் பண்ணுவாங்களோ அது அந்த மாதிரி அமைஞ்சிருது. வேறஸ் இந்த சப்ஜெக்ட் டிமாண்டட் திஸ் ஹவுஸ். இப்போ இந்த டிமாண்ட் வரும்போது எல்லாமே வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனாக போச்சு. அப்போ வி தாட் வில் டூ திஸ் போஸ்ட் கரோனா ஓப்பன் ஆகிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் இந்த இண்டஸ்ட்ரி அப்படி நினச்சி பண்ணது தான் இந்த வீடு. அப்போது காரைக்குடியில் என்ன நடக்குது என்னென்னு நாங்கள் ஒரு 6 ட்ரிப் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த அப்புறமா வி ஸ்டார்டட் சோர்சிங் திங்ஸ். அப்போ எங்கள் ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் ரஜீவன் வந்து உள்ளே வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவங்க டிவி சீரியலுக்கு போட்ட மிகப்பெரிய செட்டு இதுதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரஜீவனும் நானும் சேர்ந்தனால் இப்போ எனக்கு சென்னையில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண உடனே 2 ஃப்ரெண்ட்ஸு, ஒன்று ஜெரால்டு இன்னொன்று கருபழனி. அப்போ ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்கறதுக்கு தான் நான் போவேன் எல்லா இடத்துக்கும். இப்போ அப்படி வந்து 4வதா சேர்ந்து தான் ரஜீவன். அப்போ நானும் ஜெரால்டா ரஜீவன் கிட்டே பேசும்போது பண்ணால் இந்த மாதிரி ஒரு வீடு பண்ணணும். யூ வில் நாட் பிலீவ் இந்த கல் வச்சதுலேருந்து நானும் ரஜீவனும் இங்கே வச்சா எப்படி இருக்கும், இங்கே இந்த என்ட்ரி எப்படி இருக்கும், எங்கே எப்படி இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமெட்ரிக்கல் ஹவுஸ். காரைக்குடியில் போய் நீங்கள் ஒரு ஒரு கதவுக்குள்ளே நின்று பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் அந்த கதவு வரைக்கும் தெரியும். ஒரு டைனிங் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை நடந்து வந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் த பில்லர்ஸ். ஸோ இதெல்லாம் வரும்போது இந்த நேச்சுரலாக எப்படி கொண்டு வந்துருந்தோடனே ரஜீவன் பவுன்ஸ்டன் ஐடியா போய் காரைக்குடியிலேருந்து எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணிட்டு வரலான்னு எனக்கு தலையை சுட்ட ஆரம்பிச்சுதாங்க. சரி பண்ணுவோம், செய்வன திருந்த செய், எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு எங்கிட்ட, அதை செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் வரதான்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். அப்போ ரொம்ப 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 என்ன ஆச்சுன்னா இந்த பில்லர்ஸ்லேருந்து கதவுலேருந்து நீங்கள் பார்க்குற தாப்பால் வரைக்கும் ஒன்று ஒன்று காரைக்குடியிலேருந்து வந்ததுங்க. இங்கே நீங்கள் நடக்கிற அந்த டைல்ஸு ஆத்தங்குடியில் போய் செஞ்ச டைல்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஒரு விஷனுக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக செஞ்சது. இந்த ப்ராஜெக்டை பேசிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டு மீனாச்சு கேட்டாங்க என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு. நான் சொன்னேன் நடக்குது. என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா ஷீ இஸ் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபர். ரெண்டு பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்ததுனால வி நோ த டெப்த் ஆஃப் இட். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு. அப்படியே போனவங்க தான் கொண்டாரம் கழிச்சு நைட்டு வந்து அப்படியே என்னென்னா காரைக்குடி ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே பண்ணிடுவோம் போல் இருக்கு இது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆரம்பித்தோம். ஆரம்பித்த அப்புறமா கோவிட் செகண்ட் வேவ் வந்துருச்சு. அப்போ 4 மாதம் இல்லைனா பிலீவ் 5 மாதம் இந்த இடம் வந்து அப்படியே நின்றுது பேஸ் போட்டு. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஃபியர் திடீர் லான்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுறது. அப்போ தான் என்னோடய டீம் ஸ்டூட் போய் மீ கதவு பூட்டிட்டு அவ்வளோ இந்த லோக்கலில் போய் கார்பரேஷனாக இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு வென் இட் ஸ்லைட்லி ஓப்பன்டா நாங்கள் வந்து கோவிட் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி 4 பேர் உட்காந்து மருந்துச்சுன்னா நாங்கள் வாசலில் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே அவங்கள தங்க வச்சு இதை ஆன் டைம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு முடித்தோம். இந்த வீடு முடிக்கும் போது கூட மழை மழை வந்து என்ன பண்ணுறது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து சும்மாலாம் இல்லை எடுத்துகிட்டு வந்து கேமராவை வச்சு ஒரு 4 பேரை நிற்க வச்சு பார்ப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இந்த டெப்த் எங்கே இருக்குன்னு. எல்லாம் முடித்தோடனே ரஜீவன் இங்கே நின்றுட்டு அங்கே டன் அவுட் இருக்குது அது முடியாகணும். அதுக்கு அடுத்தது வந்து மெனக்கிடுவோம். இந்த மாதிரி இந்த வீடு வந்து செதுக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நேர்த்தியாக செஞ்சுருக்கோம் அன்போடு செஞ்சுருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த மண்டே வந்து இது இஸ் கோயிங் ஆன் ஏர். இது வந்து ஒரு சாதாரண ப்ராஜெக்டாக இருக்காது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திஸ் மைட் பி மை ஃபிக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த அப்புறமா இருக்கு. அண்ட் ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ கலர்ஸ், தேங்க்யூ சார் அண்ட் ஜெரால், லவ் யூ ஜெரால், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கண்டென்ட்டை பற்றி அவங்கெல்லாம் பேசிடுவாங்க, அந்த கண்டென்ட் வந்து வேறு லெவலு. அதை பற்றி வந்து ஊரே பேசும்.
எனக்கு வந்து என்ன பெருமைனா வெளியே போய் கேட்டுக்கிட்டு நின்று பார்க்கும்போது இது என்னோடய செட்டு, இதில் வந்து ஒரு சீரியல் நடக்குது அப்படின்னா சீரியலுக்கு இது தாங்க எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ பிரவீனா. இந்த 40 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குங்க, இந்த ஷூட்டிங் நடத்தினது பிரவீனா தான். நான் வந்து இந்த வீடை கட்டி எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்ததோடு சரி, இந்த 40 நாள் வந்து நடத்தினது எங்கள் வீட்டு மீனாட்சி தான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.